மதுரையில் கஞ்சா இளைஞர்களால் பைக்கில் சென்று அப்பாவை தாக்கப்பட்டது குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கொந்தளித்துள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களாகவே கஞ்சா போதை தலைவிரித்து ஆடுகிறது. கும்பகோணத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் சுமார் 8 பேர் கொண்ட கஞ்சா இளைஞர்களால் தாக்கப்பட்டது. தேனியில் கஞ்சா போதையில் மனைவி மாமனார் மீது தாக்குதல். சென்னை கண்ணகி நகரில் கஞ்சா போதையில் நண்பர்கள் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டது என இதுபோன்று அடுக்கிக் கொண்டு செல்லலாம். இந்த அளவிற்கு தமிழ்நாடு கஞ்சா நகரமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. இந்த நிலையில் திமுக அரசை கண்டித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் திமுக அரசாங்கத்தின் கீழ் தமிழகத்தில் போதைப் பொருள் அணுகல் முன்னெப்போதும் இல்லாத வகையில் எளிதாகி வருகிறது என்றும் இது சட்டத்தை நகைச்சுவையாக மாற்றுகிறது எனவும் கூறியுள்ளார். மதுரையில் பைக் ஓட்டி வந்த அப்பாவி ஒருவர் கஞ்சா போதை இளைஞர்களால் தாக்கப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் நடந்த 4வது சம்பவமாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் எப்பொழுது உண்மையாக விழிப்பீர்கள் திரு எம்கே ஸ்டாலின் என ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் தொடர்ந்து கஞ்சா புழக்கம் அதிகரித்து வருவது பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பயத்தையும் உண்டாக்கி வருகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.